நல்லா தான் இருந்தேன். 2019 ஒன்பது மாதம் 2 ஒரு நந்தினின்னு ஒரு சீரியல் ஷூட்டிங் நடந்துச்சு ராஜகபூருக்கு. அதில் கார் ஆக்சிடென்ட்டு. என் கூட வந்த நம்ம மதுரக்கார் தான் சில் சிவா, அவர் எனக்கு 12 வருஷம் நண்பர், ஸ்பாட்டில் இருந்துட்டார். அப்போ நானும் என் கூட வந்த ஆக்சிடென்ட் தப்பிச்சிட்டான். வண்டி 4-5 ஊரில் உருண்டுருச்சு. பண்ணைப்புறத்தில், கோம்பை பண்ணைப்புறத்தில் இன்னும் கூட வண்டி எடுக்கல, அங்கே தான் கம்பத்தில் தான் கிடக்கு. அதோடு அப்படியே உடல்நிலை சரியில்லாமல் அப்படியே இதாகி வந்துக்கிட்டே இருந்தது. அப்புறம் திடீர்னு உணவு சாப்பிட முடியாமல் போச்சு. உணவு சாப்பிட முடியாமல் போச்சு அப்படின்ட்டு என்னடா அப்படின்னு பார்த்துட்டு ஒரு ஷூட்டிங் போகும்போது என் ஹஸ்பண்ட் ஒரு நாள் லீவ் விட்டுருந்தாங்க. நான் அந்த ஒட்டாந்தேந்த பக்கத்தில் அம்பிளிக்கையில் போய் செக்அப் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு போய் செக்அப் பண்ணப்பா. செக்அப் பண்ணும்போது எண்டாஸ்கோப்பி விட்டு பார்த்தாங்க. அங்கே வந்து உங்களுக்கு உணவு குழாயில் கட்டி இருக்கு அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் என்னடா பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா வேளம்மாளில் போய் பார்த்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி போனோம். வேளம்மாளில் ஒன்றும் ஒரு 6 ஊசி போட்டோம். 6 ஊசியில் கட்டி கரைச்சிடமிட்டாங்க, ஆனால் கரையலை. அப்புறம் ஸ்கேன் பண்ணமிட்டாங்க. 6 ஊசி போட்டு ஸ்கேன் பண்ணோம். அந்த டாக்டர் என்ன பண்ணார், நார்மல் ஆகிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, மாத்திரை சாப்பிடுங்க அப்படின்ட்டார். அப்புறம் மாத்திரை வாங்கி சாப்பிட்டேன். மாத்திரை வாங்கி சாப்பிட்டா மறுபடியும் உணவு சாப்பிட்டு மறுபடியும் போய் என்னான்னு கேட்டேன். நான் கேட்டால் மறுபடியும் இன்னும் ஃபஸ்ட்டு வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்ட்டார். எனக்கு சங்கடமாகி போச்சு. சரியாக போச்சு, நார்மல் ஆகிடுச்சுட்டார். இப்போ மறுபடியும் ஆரம்பத்துலேருந்து வரணுன்றாரு அப்படின்னு வேணாமையா வாய நான் வீட்டுக்கு போயிருந்தேன். என்னான்னு பரவாயில்லன்னு ரெக்கட் பண்ணிட்டு கூப்பிட்டு நான் டிசார்ஜ் பண்ணிட்டேன். அப்போ டிவியில் உட்காந்து டிவியை போட்டு பார்த்துக்கிருந்தேன். கலைஞர் டிவியில் சரவணன் சார் பேட்டி கொடுத்துருந்தாரு இந்த இதை பற்றி, இந்த கட்டியை பற்றி, கேன்சரை பற்றி பேட்டி கொடுத்துருந்தாரு. அப்போ பார்த்துட்டு அதுக்கு முன்னாடி கண்ணை கலைமானை படத்தின் ஷூட்டிங்கில் சார் வந்தார். ஒரு நாள் பார்த்தேன், பார்த்து பேசிக்கிருந்தேன். அப்போ ஐயோ, நம்ம ஆளுக்கு அவருக்கு தெரிஞ்சு விட்டு இந்த வைத்தியம் தெரிஞ்சிருக்கு, நம்ம இப்படி விட்டுட்டோமே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ரெடி ஆகிக்கிட்டு. நான் இப்போ சினிமாவில் பெருசாக லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலை. எனதே கூப்பிடுவாங்க, 4000 5000 கொடுப்பாங்க. அந்த வச்சு என் ஃபேமிலியை நான் சும்மா கஷ்டப்பட்டு என் ஃபேமிலி இன்னைக்கு கூட 100 நாள் வேலைக்கு தான் போவேன். நான் இப்படி வியாதியோடு கிடப்பேன், போகாத நீ பாருண்டுவேன், நான் 100 ரூபா பாட்டு வந்தால் உனக்கு செலவுக்கு ஆகிக்கிறேன் அப்படி 100 நாள் போக சண்டை அவளுக்கு எனக்கு சண்டை வரும். என் மகன் கம்பி கட்டி வேலை பார்த்துக்கிருக்கேன். என் பொண்ணு அந்த பக்கம் ஒரு பக்கம் வாக்கப்பட்டு ஒரு ஓடியாந்த ஓடியாந்த பார்த்துக்கிருக்கேன். இன்ன வரைக்கும் அந்த பிள்ளை உட்காந்துக்கிருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தயாராகிக்கிட்டு அப்புறம் கணேசன் பழக வீட்டில் நண்பன் கொடுத்துருந்தேன். டாக்டருக்கெல்லாம் பழக்க பழக்கம். அப்புறம் ரெடி பண்ணி அப்புறம் உடனே சரவண ஆஸ்பத்திரிக்கு உடனே நீ கிளம்பு. உடனே அங்கே டாக்டருக்கு போன கூட்டு கணேசன் உடனே சரவண சாருக்கு சொல்லி உடனே அண்ணன் வர சொல்லு, நான் உடனே சரி பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி வர சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நான் இங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு சரவண சக்தின்னு சொல்லிட்டு குடிவீரனில் எனக்கு பையனாக பண்ணியிருப்பாப்புல, அவர் டைரக்டர் தான், அவர் மாப்பிள்ளை தான், அந்த திடீர்னு போன போட்டேன். என்ன மாப்பிள்ளை எங்கே இருக்குன்னு, சரவண ஆஸ்பத்திரியில் இருக்கு அப்படின்ட்டேன். சரண ஆஸ்பத்திரி என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஆகி போச்சு, ஒன்றும் முடியல அப்படின்ட்டேன். அப்புறம் உடனே யார்ப்பா முத்து, முத்து அவர் பேர் மாப்பிள்ளை ரத்னவேல் பாண்டியன் மதுரையில், ஆர்கே ராதாகிருஷ்ணன் நாடக நடிகர் சங்கத்தில் காமெடி நடிகர் நடிச்சுக்கிருக்காரு. அவர் இன்னைக்கு நேற்று காலையில் தானே, இன்னைக்கு காலையில் வந்தாங்க. இன்றைக்கி காலையில் வந்து சரவண சக்தி சொல்லி வந்து உடனே எனக்கு வீடியோ எடுத்து அவங்க நிதி உதவி பண்ணிவிட்டு உடனே யூடியூப்பில் எல்லாம் போட்டு விட்டாங்கப்பா. எனக்கு அன்னைக்கு இந்த யூடியூப்பில் போடுற அளவுக்கு ஒரு ஒத்தாசை இருந்தால் இன்றைக்கி நீங்களாம் வந்து இன்றைக்கி இந்த அளவுக்கு இல்லாமல் நான் இன்னும் சரியாக இருப்பேன். ஆனால் அவங்க போட்டு விட்டது ரத்னவேல் பாண்டியனும் ராதாகிருஷ்ணன் போட்டு விட்டது இன்றைக்கி சன் டிவி இருந்து அவங்க நீங்கள் எல்லா டிவி சேனலும் நீ முரசுலேருந்து 7 சேனல்லேருந்து அவ்வளோ மலரா தந்தி தந்தி டிவி எல்லா டிவி வந்து உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்களும் வந்து நீ போயிட்டு கோரிக்கை என்னங்க அப்பா? ஐயா வந்து டாக்டர் வந்து எல்லாமே ட்ரீட்மெண்ட் ஃப்ரீயாக டோட்டலாக எந்த காசும் இல்லாமல் பார்த்துக்கிறேன்ருக்காரு. இப்போ நீங்கள் உங்களை சரி பண்ணி வீட்டுக்கு அனுப்புகிற வரைக்கும் நான் பொறுப்புன்ட்டு இருக்காங்க. நீங்கள் இதை எப்படி நினைக்கிறீங்க?
எனக்கு நான் கொடுத்து வச்சு ரொம்ப பாக்கியமாக நினைக்கிறப்பான். ஆமாப்பா, நான் அவர்கிட்ட வந்ததுனால எனக்கு அவர் வேறு ஆல்ரெடி சொல்லிட்டார். எனக்கு சொந்தக்காரன் வந்தக்காரெல்லாம் வந்து போயிட்டு தான் இருக்காங்க, எல்லாத்தையும் சொல்லிட்டாருக்கார். ஒன்றும் கவனங்காசை பற்றி கவலைப்படாதீங்க, அவரை நான் காப்பாற்றி இதெல்லாம் வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சிடுறேன். நல்லா அனுப்பிச்சி விடுவேன், நல்லா நான் பார்த்துக்கிறேன், நீ எந்த கவலையும் படாதீங்க. அவர் அண்ணன் மாதிரி நடிகர் தான் அவரு எனக்கு வைத்தியத்தை பார்த்துருவாரு. நான் வீட்டுக்கு போனா நல்ல உணவுகள் சாப்பிடணும் நான். அதுக்காக என் கூட நடித்த நடிகர்கள், என்னை இயக்குன இயக்குனர்கள், என்னை ஒளிப்பதிவு செஞ்ச ஒளிப்பதிவாளர்கள், சண்டு மாஸ்டர்கள், அப்புறம் வந்து டான்ஸ் மாஸ்டர்கள், ஆமாம், தயாரிப்பாளர்கள், இப்படி நான் சினிமாவை வணங்கிய சேர்ந்த கலைத்துறை தாயின் தவப்பதவர்கள், அதுக்கு சம்மந்தப்பட்ட அத்தனை பேரும் எனக்கு கண்டிப்பாக நிதி உதவி செய்யணும். நான் இந்த சினிமாவுக்காக நான் 30 வருஷம் தியாகம் பண்ணியிருக்கேன், இப்படி ஆகிட்டேன் நான். நீ நான் எப்படி அவர் டாக்டர் சொல்லிட்டார், நான் பண்ணித்தரேன்ட்டு இருந்தாலும் நான் சும்மாவும் போக முடியாதுல்ல, சும்மாவும் எப்படி போக முடியும் நான். நானும் எதாவது பண்ணித்தானு போனோம் அவருக்கு, அவர் சொல்கிறாரு நான் சும்மா பண்ணித்தரேன்னு சொல்லி. உங்களுக்கு பொருளாதார ரீதியாக உதவி கேட்குது? ஆமாம் ஆமாம், எனக்கு கண்டிப்பாக, எனக்கு கலைத்துறையில் சேர்ந்தவங்க இன்னும் நிறைய முக்கியமான ஆள் இருக்காங்க. நடிகர்கள் பேர் யாரும் சொல்லி அவங்ககிட்ட உதவி கேக்குறீங்களா? எல்லா நடிகரும் பண்ணணும். நான் நடிச்சிருக்கேன், நான் ரஜினி சார் கூட நடிச்சிருக்கேன், விஜய் இவரு கூட சிவகார்த்திகம் கூட பண்ணியிருக்கேன். அவர் கூட இன்றைக்கி அனுப்பிச்சி வச்சார், அவர் ரஜினி மட்டும்தான் அனுப்பிச்சி வச்சார் பாட்டு போனாங்க. இவர் இவர் விஜய் சேதுபதி அனுப்பிச்சி வைக்கணுன்ட்டுருக்காரு. சமுத்திரகணி சார் நாளைக்கு வர முடியும், சாருக்கே ஃபோனை போட்டிருக்காரு. இப்படி நான் அஜித் சார் கூட பண்ணியிருக்கேன், விஜய் சார் கூட பண்ணியிருக்கேன், ரஜினி சார் கூட பண்ணியிருக்கேன், கார்த்திக் சார் கூட பண்ணியிருக்கேன், இவர் நம்ம விஷால் சார் கூட பண்ணியிருக்கேன். அதனால் எல்லா நடிகருக்குமே நான் என் கூட நடித்த நடிகர் மட்டும் கிடையாது, என் கூட நடிக்காத நடிக்காத நடிகர்களும் எனக்கு இந்த நேரத்தில் காப்பாற்றி விட்டு மறுபடியும் நான் இந்த சினிமா துறையில் இறங்கி அந்த சினிமா களத்தில் நின்று நடித்து பழைய பேர் வாங்கினா அந்த மியூசியம் முறுக்கி விட்டு நான் மறுபடியும் அங்கே கருப்பானா வந்து நிற்கணும். எனக்கு நீங்கள் வந்து எல்லா சேனலுக்காரும் வந்ததுன்னா